சின்னத்தை சீமானிடம் இருந்து பறித்தது அநீதி அக்கிரமம் அப்படின்ட்டு ஏறத்தால 62% மக்கள் நியூஸ் செவன் நேர்ல விவாதத்துல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் மெஜாரிட்டியா சீமானின் பக்கம் இருப்பதை அப்பட்டமா காட்டுது. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே பெரும்பாலும் ஆளும் அரசுகளின் அடிமையாக மாறி போனதால் தான் இப்போ சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்களின் வளர்ச்சியின் காரணமாக நாம் தமிழர் கட்சி பெரும்பாலான மக்களிடம் அதனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் தமிழர் கட்சியிடம் இருந்த விவசாய சின்னத்தை அநியாயமா தேர்தல் ஆணையம் மூலமாக ஒன்றியத்து ஆளக்கூடிய பாஜக சில திருட்டுத்தனங்கள் மூலமாக புடுங்கி இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத களத்துல நம்மளால மிக தெளிவாகவே பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இன்றைய தினம் சீமான் அவர்கள் மிக தாட்டமாக பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 8-9 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒன்றிய தாழக்கூடிய பாஜகவை அவர் கிழித்து தொங்க விட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அது குறித்து எந்த ஊடகங்களும் மிகப்பெரிய அளவு பேச மாட்டாங்க. ஆனா இன்றைய தினம் நியூஸ் செவன் தமிழ் கொஞ்சமாவது நேர்மையோடு பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டுகின்றனவா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சிகள் அப்படின்ட்டு ஒரு விவாதத்தை நடத்திருக்காங்க. இதுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பாஜகவுடன் கூட்டணியா அதிமுகவை முறிச்சிச்சு. ஆனா இப்போ அவர்கள் தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதம். இருந்தாலும் தமிழ்நாட்டின் பிரதான கட்சியான அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சியை இணைத்து இன்றைய தினம் விவாதம் நடத்தி இருப்பது பிற ஊடகங்களை விட நியூஸ் செவன் தமிழ் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. இந்த நிலையில இன்றைய தினம் நியூஸ் செவன் விவாதத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு இடமானம் கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு திமுகவின் கொத்தடிமையான காந்தராஜ் போன்றவர்களையும் பாஜகவை சேர்ந்த செங்கி ஒருவரையும் புரந்தெடுத்துட்டு இருந்தாரு. இதுல ஒரு திருப்பு முனையாக நியூஸ் செவன் தமிழ்ல தினமும் ட்விட்டர்ல ஒரு கேள்வி வைக்கப்படும். அதுல எந்த அளவு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதையும் நேரில் விவாதத்திலேயே காட்டுவாங்க. இன்றைய தினம் ரொம்ப அதிசயமாக கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்காமல் மறுத்தது அநீதி சதி என்று சீமான் தெரிவித்திருப்பது அப்படிங்கிற கேள்வியை வைத்தது. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை இந்த விவகாரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதுல யாரும் எதிர்பாராத விதமாக கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்காமல் மறுத்தது அநீதி சதி என்று சீமான் தெரிவித்திருப்பது விவாதத்திற்குரியதுன்னு 6% வேறும், அரசியலுக்காக 14% வேறும், தவறானதுன்னு 18% வேறும், சரியான கருத்தை தான் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ட்டு 62% மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. சோ தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் சீமானுக்கு நடந்திருப்பது மிகப்பெரிய அநீதி, இது ஒரு சதி அப்படிங்கறத வெளிப்படுத்திருக்காங்க. சோ மக்களுடைய மனநிலையும் சீமானுக்கு ஒரு அனுதாப அலையை மிகப்பெரிய அளவு கொண்டு வருது அப்படிங்கறத ரகசிய ஓட்சன்ல நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே தெரிவித்திருந்தோம். அதை இப்போ நியூஸ் செவன் தமிழுடைய இந்த ட்விட்டர் போலும் உறுதிப்படுத்தியிருக்கு. சோ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியமானது அப்படிங்கிற ஒரு மனநிலை பெரும்பாலான மக்களிடம் இருக்கு. சோ சீமானுக்கு எதிராக ஒன்றிய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது மிகப்பெரிய அளவு சீமானுக்கு தான் சாதகமாகும் அப்படிங்கறது தான் இப்போதைய கள நிலவரம். நன்றி, வணக்கம்.